ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து முத நாளே கூழ் காய்ச்சி வச்சுருக்கேன் ராகி மாவில். அதை எப்படி கரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னா ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு தினமும் சாப்பிட்லாம். நான் ஒரு ஆளுக்கு மட்டும் இப்போ நான் கரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கின்னு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைக்கணும். பாருங்க, நான் தயிர் புற ஊற்றி வச்சுக்கிறேன், அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது மாதிரி நல்லா கரைக்கணும். கரைச்சிட்டு உப்பு இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இதில் வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சு, மாங்காய் கொஞ்சமாக, பச்சை மிளகாய் காரமாக இருக்கும்ல அதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம். கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி குடித்தா சூப்பரான கூழ். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.